ஹலோ கைஸ் சீனிக் நம்ம பார்க்க போற நீமே வைரல் எட்டு எபிசோட் ஃபைவ் தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இது கத்த வர எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும் அப்படியே நீங்க லைக் பண்ணலாம் மறக்காம கீழே லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிகோட ஸ்டார்டிங்லயே அங்க ஸ்னாப்பரும் கேக்குறான் ஆமா ரூமி உனக்கு வந்து எப்படி இருக்கு ஏன்னா உன்னோட யூடியூப்ல தான் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைப் வந்திருக்கு அப்பனா நீ வந்து ஏதாச்சும் வாங்கி தருவியா என்ன நீ என்ன இப்படி சொல்ற அது வந்து தலைகில்லாதானே நடக்கும் ஆனா ஹாபின் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எவ்வளோ விஷயம் நடந்தக்கு அவன் வந்து வருவானா என்ன நீ வந்து ஹாபினோட ஃப்ரெண்டு தானே நீ வந்து என்ன சொல்ல இருக்க நான் வந்து ஹாபினோட ஃப்ரெண்டா அந்த மாதிரி லூசரோட ஃப்ரெண்டாக வேணா இருப்பேன் சரி அதை விடு உனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து தேவையா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்கு ஆனால் அதுக்குள்ளேயே பார்க் வந்து சொல்கிறான் என்ன சொல்லிருக்க நான் வந்து பார்த்த வரைக்கும் நீயும் ஹாபினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே நான் பார்த்திருக்கேன் நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல இந்த மாதிரி நான் வேறமா அவனோட பார்ட்னர் தான் இப்போ எப்படி பார்த்தாலும் அவனோட பிஸ்னஸ் அது வந்து கீழே விழ ஆரம்பிக்குது அதனால எனக்கும் அவனுக்கும் இப்போ சம்மந்தமே இல்லை இதை கேட்குற பார்க் வந்து அவங்க ரொம்ப கோமாயிட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறான் நீ வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஏமாத்தின இப்ப அவனை ஏமாத்திருக்க உங்களை மாதிரி ஆளுங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் நிறைய பேர் வளராம இருக்காங்க அங்க இருக்க பசங்களும் நம்ம ஸ்னாப்பரை பயங்கரமா கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க ஸ்னாப்பரை யோசனை இருக்கான் அது வந்து உண்மைதான் இந்த மாதிரி நான் வேஸ்ட் தான் ஆனா அதுல என்ன தப்பு இருக்கு ஏன்னா என்னால ஒழுங்காவும் படிக்க முடியல அதையும் தாண்டி என்னால நிறைய கிரேட்ஸையும் கொண்டு வர முடியல ஏன் எனக்கு சண்டை கூட போட தெரியாது எனக்கு வேற வழியும் தெரியல இது ஒரே ஒரு தான் என்னோட கண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நான் வாழ்றதுக்கு இத்தனைக்கும் எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இல்ல இந்த உலகம் இது வந்து ஃபுல்லாவே பைத்த கரத்தனத்தால ரொம்ப இருக்கு ஏன் இப்படி எனக்கு கொண்டு நடக்குது நெக்ஸ்ட் சீன்ல அங்க பார்க்கும் லைவ் ஆன் பண்ணி அங்க பேச ஆரம்பிக்கிற ஆடியன்ஸ் கூட இவன் வந்து ஆல்ரெடி மூழ்கி போயிட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனா அப்படி இருந்தாலும் இந்த சொசைட்டி வந்து திரும்பவும் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இப்போ வந்து அவனுக்கு நைன் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இந்த மாதிரி ஆளுங்களை தான் இந்த சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு அதையும் தாண்டி அவங்க வந்து பார்க்குக்கு காசியம் தர ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இதுதான்

ஒன் மில்லியன் ஆகும் அப்படி ஒன் மில்லியன் நம்ம பிளான் படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீ என்னோட கேமரா மேனா திரும்ப வந்துக்கலாம் அப்பனா இவன் என்ன ஆசைப்படுறான் என்னோட ஃப்ரெண்டை நான் வித்தணுமா என்ன ஆனா இதுவும் நல்ல வாய்ப்பா தான் எனக்கு தெரியுது அப்படின்னா நான் கண்டிப்பா அவனை இங்க கொண்டு வரேன் எப்படி பார்த்தாலும் நான் வந்து அவனை ஒரு உண்மையான ஃப்ரெண்டா நான் பார்த்ததே இல்ல நெக்ஸ்ட் சீன்ல இதனால அவனும் ஹாபினோட அம்மாவை சந்திக்க போயிடறான் அங்க போயிட்டு ஹாபினோட ரியலான அட்ரஸையும் அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தனாக்க அவங்களுக்கும் புரியுது நீ வந்து ஹாபினோட ஃப்ரெண்டா இப்போ அது முக்கியம் இல்லை இந்த மாதிரி நான் வந்த விஷயமே வேற நான் வந்து அவனை என்னோட ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்ப ஆனால் என்ன ஹாபின் இப்போல்லாம் ஸ்கூல் போகிறது இல்லையா என்ன ஆனால் மனசிலேயே அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி ஹாபின்னு வந்து ஸ்கூலுக்கு இப்போது வந்தே அவனும் ஆனால் நான் வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாது இந்த மாதிரி ஹாபின் ஸ்கூலுக்கு போகிறானா இல்லையான்னு இதனாலேயே அங்கே ஒரு பொய் சொல்லிடுறான் இந்த மாதிரி நான் ஹாபினை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அவன் ஸ்கூலுக்குலாம் வரான் இருந்தாலும் நான் அவனை சந்திக்கணுமா அங்கேயும் நான் போய் பார்த்தேன் இருந்தாலும் அங்கே இருக்க வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது அதனால எந்த வீடு ஹாபினோட வீடுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இதனாலயே அவங்களோட அம்மாவும் அங்கே வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கற ஸ்நாப்பருக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம் நெக்ஸ்ட் இல்லை ஸ்னாப்பர் காட்டுறாங்க அவனோட மூஞ்சி பார்த்தா அப்படி வீங்கி கிடக்குது நீ வந்து என்ன சொன்ன இன்னைக்கு வந்து நீ அவனை கொண்டு வரேன்னு சொன்ன ஆனா அவன் ஆளே காணும் உன்னால பாரு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அவனோட வீட்டுக்கே போனேன் இருந்தாலும் அவன் வந்து எந்த விதமான ரிப்ளையும் தரல நாங்க நிறையவே கத்தன கதன இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லல நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிருக்க அவன் வரலன்னா எனக்கு எப்படி காசு கிடைக்கும் ஐம்பதாயிரம் எனக்கு அதெல்லாம் தெரியாது அவன் வந்தவனும் அப்படின்னு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறான் அங்க தாக்கின்னு சொல்றான் எனக்கு வந்து தெரியாதுடா ஸ்னாப்பரு எனக்கு வந்து நீ என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது இந்த மாதிரி இப்ப பிஏ நீ வீடியோ மெசேஜ் அனுப்புற அவனுக்கு அவன் ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் என்ன தேவைப்படுது ஆனா ஸ்னாப்பர் பார்த்தாங்க அங்க வேற மாதிரி சொல்லி விட்டுறான் அப்படின்னு நீ வந்து ஸ்கூலுக்கு வந்துடாத நீ வந்தா இவனுக்கு ஐம்பதாயிரம் என்ன கிடைக்கும் அதையும் தாண்டி நீ வந்தா அவன் உன பயங்கரமா அடிப்பான் அதனால தயவு செஞ்சு வந்துடாதரா ஹாபின் அப்புறம் தான் அங்க என்ன ஆச்சுன்னு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க அங்க இவனும் போக ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மாவும் கேக்குறாங்க நீ வந்து என்ன ஹாபினோட ஃப்ரெண்டாப்பா இது கேக்குற அவனும் அங்க ஹாமான்னு சொல்றான் எனக்கு வந்து தெரியும் உன்னை பத்தி அவன் நிறைய விஷயம் கிட்ட சொல்லிருக்கான் அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா இந்த மாதிரி என்னோட கிளாஸ்ல எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வந்து இப்பதான் புதுசா எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டா மாறினதுல இருந்து என்னோட வாழ்க்கை அது வந்து மொத்தமா மாற ஆரம்பிச்சது நான் வந்து ரொம்ப ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது கேக்குற ஸ்னாப்பர் வந்து அப்படி ஷாக் ஆயிடறான் இப்போ சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து அங்க பார்த்தா பயங்கரமா அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான் அங்க அடி வாங்கி இருக்கும் போதே ஸ்னாப்பரும் யோசிக்கிறான் நான் வந்து ஒரு துரோகி ஏன்னா எனக்கு பேச வேண்டியதான் தெரியும் ஆனா ஹாபின் நீ வந்து என்ன உண்மையான ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க அதனால என்னோட ஃப்ரெண்டோட முதுல நான் குத்த விரும்பல அங்க பார்க்கும் சொல்றான் ஹே ஹாபினே நீ வந்து இந்த லைவை லைவ் பாக்குறேன்னு எனக்கு தெரியும் அப்படி நீ பாத்தனே உன்னோட ஃப்ரெண்ட நீ காப்பாத்தணும்னு நினைச்சா நீ வந்து இங்க வந்துரு ஹாபின் நீ வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்காத நீ வந்து தயவு செஞ்சு வந்துடாத நீ வந்து உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ அங்கே இருந்துரு ஆனா இப்போதான் நம்மளுக்கே தெரியுது ஹாபின் பார்த்தா அப்படியே பாத்துக்கினே கிளாஸ் ரூமுக்கே வந்துட்டு இருக்கான் ஓ நீ வந்து வந்துட்டியா என்ன ஸ்னாப் பண்ணி நீ வந்து ஆல்ரெடி இவன் வருவான் அதாவது இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்குமா உங்க ஹாபினா உன்னோட போன கொடுக்குறான் ஸ்னாப் இருக்கும் ஒன்னும் புரியல அதுல பார்த்தா லைஃப் ஸ்டீம் ஆன்ல இருக்கு நீ வந்து என்ன பண்ணிருக்க நம்மளோட நம்மளோட லைஃப் ஸ்டீம் வந்து ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து இப்போ நியூ வீடியோவை போட போறோம் அதோட வீடியோவோட டைட்டில் என்ன தெரியுமா நம்மளால எப்படி ரெகுலரான ஒரு பர்சன் கூட சண்டை போட முடியும் நீ வந்து எதுக்கு இங்க வந்த ஹாபின்னு நீ வந்து உண்மையிலே பைத்தியம்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் சொல்றேன்னா நீ வெறுமா ஷூட் பண்ண எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல இவன் வந்து எதுக்கு இப்படி கூலா ஆக்ட் பண்ண இருக்கானு உன்னோட கையை இப்பதான் நோட்டீஸ் பண்றான் அதுல நோட்ஸ் எல்லாம் வேற எழுதி வச்சிருக்கான் அப்போனா இவன் என்ன வீட்லயே பிராக்டிஸ் பண்ணானா நான் இதுக்கெல்லாம் அங்க பார்க்கும் பயங்கரமா தாக்கலான்னு வருவானா ஆனா அவனோட ஃபர்ஸ்ட் டெக்னிக் வச்சு அதை அப்படி தத்துறான் அங்க ஸ்னாப்பருக்கும் ஒன்னும் புரியல தெரியல ஹாபின் நீ வந்து என்னதான் பண்ண ட்ரை பண்ற ஏன்னா இந்த டெக்னிக்கை டெக்னிக் தான் அவன் ஆல்ரெடி உன்ன தோக்கடிச்சிட்டான் அங்க பார்க்கும் சொல்றான் இந்த மாதிரி இந்த மூவை நீ திரும்ப பண்ண போறியா எப்படி நீ தோக்க போறடா ஏன்னா ஆல்ரெடி உன நான் தோக்கடிச்சிட்டேன் இப்போ சீனம் பாஸ்டுக்கு போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அங்க சாம் டக்கும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம ஹேட்டே ஆகாம நம்ம பஞ்ச வாங்கிக்கணும்னா அப்பர் கட் வழியா நம்ம கவுண்டர் பண்ணிக்கணும் அப்படி நீங்க பண்ண வேண்டிதான் உங்களால தப்பிக்க முடியும் ஆனா இதை திரும்பவும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது கூடாது திரும்பவும் யூஸ் பண்ணா அது வந்து ஒரு பைத்திய தான் நான் சொல்லுவேன் நான் வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த டெக்னிக்கை ஒரு வாட்டி கத்துக்கணேன்னா அதுக்கப்புறம் நான் ஆர்வமா அதை ட்ரை பண்ணேன் அது ஒர்க் அவுட் ஆச்சு இருந்தாலும் நான் திரும்பவும் யூஸ் பண்ணனால்தான் நான் அந்த இடத்துல என்னோட இமேஜ் பூமி முன்னாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ என்னால பூமியை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் என்னால அவகிட்ட பேச முடியுமா அதுக்கும் மேல என்னோட வைரல் ஹிட் அந்த சேனல்ல நான் என்ன பண்றது ஏன்னா நான் எவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் என்னால அந்த சேனல்ல திரும்பவும் வர முடியுமா அப்படி வரலன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா என்னோட அம்மாவோட பில்லு அதையும் நான் யூடியூபோட சேலரி வச்சுதான் கட்டினு இருக்கேன் ஆனா நான் வந்து எதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கேன் இது வந்து ஒரு அனிமேவா இருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மிராக்கள் நடந்திருக்கும் ஆனா என்ன பண்றது இது வந்து உண்மையான உலகமாச்சு இங்க வந்து எதுவுமே நடக்காது அந்த மாதிரி ஆனா இருங்க இந்த மாதிரி என் கிட்டே ஒரு மிராக்கள் இருக்கு அதுதான் இந்த மிராக்கள் சேனல் இதை வச்சு என்னால ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியும் சரி வாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு டெக்னிக்க சொல்லி தரேன் அதாவது நீங்க எப்படி ஒரு ரெகுலரான பர்சனை தோக்கடிக்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க வலி இல்லாம அடி வாங்கணும் அதுதான் முதல் படி அதுக்கப்புறம் நான் உங்களோட டெடிக்கேஷனை பார்ப்பேன் ஏன்னா இதுல வந்து மூணு டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் இதுக்கு ஒரு மாசம் மாசம் டைம் ஆகும் அதுல முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா அது வந்து உங்களோட உடம்பு சண்டன் வந்துட்டாலே உங்களோட பாடி வெயிட் அது வந்து ரொம்ப மேட்டர் ஆகும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான மீட் அண்ட் மசில் மாஸ் அதெல்லாம் நீங்க சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வெயிட் வந்து அதிகமாகும் ப்ரோவா இருக்கிற அட்லீட் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டெக்னிக் இருக்கும் ஆனா உங்ககிட்ட உங்ககிட்ட எந்த விதமான டெக்னிக்கும் இல்ல அதனால நீங்க வந்து ஒரு ப்ரோவான பாடியை உருவாக்கணும் ஏன்னா நீங்க எல்லாத்தையும் தாங்கணும் இதுக்கப்புறம் ஆளும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மிக்சியில அரைக்க ஆரம்பிக்கிறான் நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி கலர் நச்சு அதை குடிக்கிறான் ஆனா குடிச்சக்கு தான் அது வந்து வேலையை காட்ட ஆரம்பிக்குது அங்க ஆளு ரொம்ப வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறான் ஆனா அப்புறம் தான் பிசிலே சாம்டக்கும் சொல்றான் மார்க்கெட்ல இந்த மாதிரி புரோட்டீன் ஷேக் எல்லாமே நல்லாவே கிடைக்கும் அதுக்குன்னு நீங்க வந்து ஆரோ கோலார் மாதிரி நீங்களே உருவாக்கி அதை குடிக்க ட்ரை பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போய் உங்களை விட்டுரும் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி உங்களுக்குள்ள வில் பவர் இருக்கணும் நீங்க நிறைய சாப்பிடுறீங்க அது ஓகே ஆனா அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களோட பாடி ஃபேட்டா மாறிடும் இல்லனா உங்களோட புரோட்டீன் அது வந்து அப்சர்வ் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியத்தை பார்க்கணும் நீங்கள் வந்து உங்களோட பாடியை ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்டான டைமை தரணும் இதுக்கப்புறம் ஆளுக்கும் அங்கே புரியுது இந்த மாதிரி புரோட்டீன் ஷேக் வாங்குற அளவுக்குலாம் அவங்க கிட்ட காசு இல்லையா எதுனாலேயே அவன் உருவாக்குனதே அவன் குடிக்க ஆரம்பிச்சிடறான் இதை வச்சு தான் ஓட்டணும் போல மூணாவது விஷயம் அதுதான் ஸ்டாமினா அது வந்து ரொம்பவும் எசென்சியலானது இதனாலேயே ஹாபினும் அங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடறான் ஏன்னா ஸ்விம் பண்ணால் ஸ்டாமினா வந்து பூஸ்ட் அப் ஸ்டாமினா ஒரே ஒரு விஷயம் தான் ஃபைட்ல அவங்களுக்கு கை கொடுக்கும் அதனால தான் சொல்றேன் ஸ்விம்மிங் அது ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஸ்டாமினாவை பூஸ்ட் பண்ணும் ஏன்னா இதுல நீங்க எல்லா சைடும் மூவ் பண்றதுனால உங்களோட ஸ்டாமினாவும் அதிகமாகும் உங்களோட மெட்டபாலிசம் அதுவும் அதிகரிக்கும் ஸ்விம்மிங் பண்ணும் போது நீங்க வந்து ஸ்விம் பண்ணாம அதை வந்து பஞ்ச் பண்ற மாதிரி ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுங்க இதை வந்து நானா உருவாக்குன ஸ்பெஷல் டெக்னிக் ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம ஹாபினால அங்க போக முடியலையா இதனால அவன் என்ன பண்றானா பப்ளிக் பாத்த பிறக்கும்ல அங்க போய் அவன் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான் நீங்க வந்து கடைசியா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரே மாசத்துல உங்களோட ஸ்டாமினா உங்களோட பாடி அது வந்து சேஞ்ச் ஆகாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வீடியோ கேம்ல வந்து ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது ஸ்டார்டிங்ல அதே மாதிரிதான் ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு வெப்பன் தேவைப்படும் அதை தான் நாங்க டெக்னிக் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து தெரியுமா இந்த மாதிரி எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் எந்த டெக்னிக் வந்து ஒரு ரெகுலரான பர்சன் கூட சண்டை போடும்போது உதவும் இதே மாதிரிதான் ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன் அவரு கிட்டயும் சேம் கொஸ்டினை கேட்டாங்க அந்த லேடியும் அவரு கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ரெகுலரான பர்சன் கூட சண்டை போடும்போது இந்த மாதிரி டெக்னிக் வந்து நீங்க கத்துப்பீங்க அதாவது பாக்ஸிங் அந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே இன்மேல் இம்மேச்சராக இருக்கிறவங்க தான் அதெல்லாம் யோசிப்பாங்க அவங்களுக்கு சுத்தமா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றிலாம் தெரியவே தெரியாது எனக்கு வந்து எந்த மாதிரி டெக்னிக் தெரியுமா தேவைப்படும் அது ஒரே ஒரு டெக்னிக் அது வந்து பாக்ஸிங்லாம் இல்ல சரி வா நான் வந்து உனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் நீ உன்னோட காலை கையை விரிச்சு இருக்கிற மாதிரி காலையை விரிச்சு நில் அதுக்கப்புறம் உன்னோட காலை கொஞ்சம் டிஸ் பண்ணு அதுக்கப்புறம் அந்த கால்ல மொத்தமாக உன்னோட ஃபோர்ஸை போட ஆரம்பி சைடில் இருக்க காலை டிஸ் பண்ணு டிஸ் பண்ணி ஒரு பயங்கரமான போடு போடு இதை தான் எம்எம்ஏட லோக்கிக்குன்னு சொல்லுவாங்க இதே டெக்னிக்கை ப்ரெஷர்லேயும் யூஸ் பண்ண இதனால பெக்கு கோங்க பயங்கரமா அடி விழுது இதெல்லாம் பார்த்தனருக்கு ஆடியன்ஸ் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க எப்படிடா இவன் இதெல்லாம் பண்றான் அங்க அவங்களுக்கு ஒன்னும் புரியல இதுக்கப்புறம் சீனும் பாஸ்ட்டுக்கு வந்து அங்க சாம் டக்கு சொல்றான் இந்த டெக்னிக் இதுக்கப்புறம் ஆயிரம் வாட்டி நீ அடுத்த மாசம் பிராக்டிஸ் பண்ணணும் எப்போ வரைக்கும் இந்த டெக்னிக் நீ வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிப்பியோ கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியும் ஏன்னா ஹார்ட் ஒர்க் அது வந்து கண்டிப்பா உன்னை வந்து ஏமாத்தாது நான் வந்து அதுக்கு அப்பத்துல இருந்து நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ண அதனால தான் என்னால இப்படி பண்ண முடிஞ்சது ஆனா அங்க பார்க் வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்றான் ஏய் நீ வந்து இது லோ கிக் சொல்றியா ஏன்னா லோ கிக் போன போது அதுக்காக நம்ம தைஸ் தான் அட்டாக் பண்ணனும் இதையும் ஸ்னாப் வந்து அங்க லைவ் ஸ்ட்ரீம் பாத்து நடக்கும் போது திடீர்னு ஒரு கமெண்ட் வந்து அதாவது ஒரு தாத்தா தான் யூ தான் ஆல்ரெடியோ கமெண்ட் பண்ணிருப்பாரு ஹாபின் பண்ண அட்டாக் அது வந்து கரெக்டான அட்டாக் தான் இந்த சைடு கிம்மோ சொல்றான் இது வந்து ஹாபின் அவனோட மனசாலதான் இந்த அட்டாக் பண்ணிருக்கான் இதுதான் எம்எம்ஏ ஓட லோ கிக் இது வந்து சொல்ல போனா லோ கிக் அப்டேட் பண்ண வெர்ஷன் இந்த அட்டாக்னால லோ கிக்கோட பவர் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை தான் நாங்க வந்து காஃப் கிக் சொல்லுவோம் இதுக்கப்புறம்

இந்த புது டெக்னிக்கையும் கம்பைன் பண்ணி நல்லா யூஸ் பண்றான் இதுக்கப்புறம் அங்க பார்க்கும் பயங்கரமா தாக்கலாம் நடனா இதை பார்க்கும் போது ஹாபினுக்கு பழைய விஷயம் ஞாபகத்து அங்க சாம்டக்கும் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஆப்போனண்டோட பாடி அது உங்களோட பாடியோட ரொம்ப பெருசா இருந்ததுன்னா உங்ககிட்ட வேற வழியில நீங்க வந்து அந்த ஆப்போனன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அதுவும் ஒரு ஸ்கில் தான் நான் வந்து உங்களை சண்டை போட ஒன்றி சொல்லி தரல அதையும் தாண்டி நீங்க சண்டை போடுற இடம் அங்க வந்து எந்த விதமான ரெஃப்ரியோ இல்ல ரிங்கோ இல்ல அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஓடி ஆடி பயங்கரமா சண்டை போடலாம் அங்க பார்க்கும் பயங்கரமா தோத்த ஆரம்பிக்கிறான் தான் ஹாபின் ஓடினே யோசிக்கிறான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் ஏன்னா நான் அவன் கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான் வந்து என்ன பயங்கர அடிப்பான் ஆனா எனக்கு திரும்ப சான்ஸ் கிடைச்சா போதும் என்னோட காஃப் கிக் அதை யூஸ் பண்ணி அவனை நான் திரும்பவும் தாக்கிடுவேன் அங்க அவனை தோத்தி நடக்கும் போது திடீர்னு ஹாபின் வந்து அங்க திரும்பவும் தாக்கிடுறான் இதை பாக்குற எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அங்க கிம்முக்கும் ஒன்னும் புரியல இங்க வந்து ஏதோ ஒரு திரு மூலி வேலை இருக்கு இவன் எதுக்கு அடுத்த மூ யூஸ் பண்ண மாட்டான் அங்க திரும்பவும் ஹாபின் வந்து அந்த காஃப் கிக்கை யூஸ் பண்றான் ஆனா அதுக்குள்ளேயே அவன் திரும்பவும் தாத்துறான் எனக்கு வந்து தெரிஞ்சு போயிச்சிடா தம்பி உனக்கு வந்து இந்த கீக்கை தாண்டி வேற எந்த மூவும் வராது ஒரு மாசத்துல உன்னால இந்த ஒரே ஒரு மூவ தான் மாஸ்டர் பண்ண முடிஞ்சுதா நீ வந்து அவ்வளவுதான் என் கிட்ட காலி ஆக போற இதுக்கப்புறம் சீனும் பாஸ்ட்டுக்கு போது அங்க சாம் டக்கும் சொல்றான் நீ வந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்த காஃப் கீக் இந்த மூவ தான் நீ வந்து பிராக்டிஸ் பண்ணணும் நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம் இந்த மூவ பூஞ்சிக்கிறது ஈஸி ஆனா நம்ம ஒரே மாசத்துல ரெண்டு மூவ கத்துக்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு ஒரு டெக்னிக்கையும் சொல்லி தந்துட்டேன் எப்போலாம் அவங்களோட ஆப்போனண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து காஃப் கீக் தான் தெரியும் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது முடியுதோ அப்ப வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் இதுக்கப்புறம் அவனு தாக்கலாம் ஆனா அதுக்குள்ளே ஹாபின் கத்திக்கின சொல்றான் நான் வந்து பாலைய ஹாபின் இல்லடா இப்படின்னு அவனும் அங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது ஒரு ஒரு டெக்னிக் கத்திருப்பால அதை இங்க யூஸ் பண்ண இதனால அவன் பறந்து போய் அங்க இச்சுக்கிறான் இதெல்லாம் பார்த்துனருக்கு எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடறாங்க அங்க இதுனாலே பார்க்கோட ஃப்ரெண்ட்ஸ் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம ஸ்னாப்பர் வந்து சொல்றான் என்னோட ஃப்ரெண்டு மேல நீங்க கைய கூட வைக்க பார்க்க கூடாது இவன் மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் மேல வைக்கணும் ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டு நான் வந்து இது வரைக்கும் நினைச்ச கூட பார்த்தது இந்த மாதிரி ஹாபின் வந்து என்ன அவனோட ஃப்ரெண்டா நினச்சின இருக்கானு ஆனால் அதுக்குள்ளயே அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்தனருக்கு ஸ்நாப் இருக்கும் புரியுது அப்பனா இவங்க என்ன பார்த்துதான் பயப்படுறாங்களா அப்போ டைம் வந்துடுச்சு இந்த மாதிரி நானும் கொஞ்சம் கூலா நடந்துக்கிறதுக்கு இதுக்கப்புறந்தான் பின்னாடியே காட்டுறாங்க பார்த்தா கிம் வந்து அங்க டெரராக நின்று இருக்கான் இதை பார்த்து தான் ஆளுங்க பயந்துருக்காங்க நெக்ஸ்டீனில் அங்க கிம் சொல்றான் ஹாபின் நீ வந்து வேற லெவல் பண்ணிட்ட அதனால அழுகுறதை நிறுத்து ஆனா அங்க ஹாபின் வந்து கத்த ஆரம்பிக்கலாம் வைரல் இட் நாங்கள் வந்து திரும்பவும் வந்துட்டோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லி ஆன் பண்ணுறீங்க அப்படியே முடிஞ்ச அனிமேல் வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நாள்ல இருந்து நம்ம பார்க் வந்து ஸ்கூலுக்கு வரது நிறுத்திட்டான் அவன் என்ன பயந்துட்டானா என்ன ஆனா உண்மைக்கும் சொன்னா இந்த மாதிரி நான் அவனை முழுமையா தோக்கடிக்கல ஐநா தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேறமா அவனோட மூஞ்சில ஒரே ஒரு பஞ்சதான் நல்லா அடிக்க முடிஞ்சது எனக்கு வந்து நல்லாவே புரியுது அவன் வந்து பயப்படல அவன் வந்து எதுக்கு இங்க வரலனா அவனோட ஃபேம் வந்து கம்மியாக கூடாது அதுக்காக தான் இங்க ஆளு வரல ஆனா இது வந்து அவன் டிசர்வ் பண்றதுதான் ஆனா அவன் பயப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் வாழ்க்கை இதனால அவன் பாதிக்கல அவனோட சேனல் அவங்க பாதிக்குது அவனோட வியூவர்ஸ் எல்லாருமே எங்களையும் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம ஹாபின்கு ஒன் பிப்டி கே சப்ஸ்கிரைபர் வந்ததா இதனால ஆளுக்கு சில்வர் ப்ளே பட்டன்லாம் எல்லாம் வந்தது அதுக்கும் அவன் நன்றிலாம் எல்லாம் சொல்றான் நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மாக்குன்னு ஒரு ஜாக்கெட் ஏத்தனு போய் தரான் ஹாபின் உனக்கு வந்து தெரியுமா உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து என்ன சந்திக்கலான்னு வந்தான் நீங்க யாரு பத்தி சொல்றீங்க கிம்மா நான் இதெல்லாம் ஸ்னாப்பரும் கேட்டுறான் அவனுக்கு கோ வந்தது அடே டேய் எவ்வளவு நேரம் நான் வந்து உனக்காக அடி வாங்கினேன் நான் வந்து எவ்வளவு நாளா நான் சஃபர் ஆன தெரியுமா உன்னால இப்போ இப்படி ஒரு குண்டை தூக்கி போறியடா ஆனா உண்மையை சொன்னா அம்மா இந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கான் அவன் தான் ஸ்னாப்பர் அவன் கொஞ்சம் பைத்திய மாதிரி பண்ணுவான் இருந்தாலும் அவன் உண்மையிலேயே நல்லவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த பேசோட முடியுது இவங்க எப்படி இங்கே மோச்சனால நானும் இந்த எப்படி இங்கே மோச்சுக்கிறேன் மறக்காம கீழே ஒண்டே லைக் பண்றேன் சாயனரா